ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிசி கிளாஸ் 12th மேக்ஸ் மிஸ்லினஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இல்லை ஃபோர்த் ப்ராப்ளம் சொல்யூஷன், ஃபைன் த நம்பர் ஆஃப் ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஃப்ரம் த செட் டு இட் செல்ஃப். பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த செட்டில் இருந்து இந்த செட்டுக்கே போகிறது மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய செட் வேணும், ஃபஸ்ட் சின்னதாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சும்மா ஒரு ரெண்டு எலமெண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த செட்லேருந்து இந்த செட்டுக்கே போகுது. ஸோ 1 2லேருந்து 1 2 கே. இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் என்னப்பா, ஆன் டூன்னு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இங்கே இருக்கிற கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ இந்த 1 வந்து இங்கே யாரோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரோட மேப் ஆயிடணும். ஸோ இந்த 1க்கு எத்தனை பாசிபிள், இது கூட மேப் ஆகலாம், இதுக்கு மேப் ஆகலாம். ஸோ 1 ஹேஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 2 பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக, ரைட். இந்த 1 வந்து யாரோ ஒருத்தரோட மேப் ஆயிடுச்சு, இவனோட மேப் ஆயிடுச்சு, இப்போ மேப் ஆகிட்டான். இப்போ இவன் வந்து இவனோட தான் மேப் ஆகணும். ஸோ இந்த 2க்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 1 பாசிபிலிட்டி. ஸோ 2 has 1 பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதுவும் மேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷன், அங்கே பாருங்கள், கோடோமைனில் இருக்க எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இதை மாதிரி எத்தனை விதமாக பண்ணலாம், அங்கே பாருங்கள், இது இன்னொரு மாதிரி மாற்றியும் பண்ணலாம். இப்போது இந்த 2 வந்து 1க்கு மேப் ஆச்சு, அப்போ இந்த 1 1க்கு மேப் ஆகுது, 2 2க்கு மேப் ஆகுது. ஓகே, கரெக்டாக. ஸோ இப்போது பாருங்கள், இந்த 1க்கு ப்ரீ இமேஜாக இங்கே 2 இருக்குது, இந்த 1க்கு ப்ரீ இமேஜாக 1 இருக்குது. இது வேறு ஆன் டு ஃபங்க்ஷன், இது வேறு. ஸோ ரெண்டு டோட்டலாக எத்தனை ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு. வேறு எதாவது பண்ண முடியுமா? 1க்கு 1 போட்டுட்டோம், 1க்கு ப்ரீ இமேஜாக 2 போட்டோம், வேறு என்ன தான் எலமெண்ட் இருக்குது, போடவே முடியாது. ஸோ டோட்டலாக 2 ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் பாசிபிள் ஃப்ரம் 2 செட் எலமெண்ட் இருந்தால் 2 ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ இதே இது 3 எலமெண்ட்ஸ் போவோம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் கான்செப்ட் இருக்குது. பெர்முட்டேஷன் கான்செப்ட் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, 7.1 நினைக்கிறேன். ஓகேவா? ஞாபகம் எக்ஸஸ் நம்ம கரெக்டாக பெர்முட்டேஷன் ஃபஸ்ட் எக்ஸஸ். ஸோ 1 2 3, இப்போ 3 எலமெண்ட்ஸ் பாருங்களேன். இப்போது இதில் இருக்க எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. இந்த 1க்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 3ல் யார் வேணால் மேப் இருக்கலாம். ஸோ 1 has 3 பாசிபிலிட்டிஸ். ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுறா, பாசிபிலிட்டிஸாக கரெக்டாக எழுதுறேன். ஓகே, இது கூட மேப் ஆகலாம், இல்லைனா 1 2 3 1 2 3, இந்த 1 வந்து 2 கூட மேப் ஆகலாம், இல்லை அந்த 1 வந்து வேறு யார் கூட மேப் ஆகலாம், 1 1 கூட மேப் ஆகிருக்கலாம், கரெக்டாக. ஸோ இப்படி மேப் ஆகிருக்கலாம், ரைட். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த 2க்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 2க்கு இந்த 1 மேப் ஆகலாம், 2 மேப் ஆகலாம். ஸோ 2 has 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த 2 வந்து 2 மேப் ஆகிட்டான். ஓகேவா? 2 மேப் ஆகலாம், 1 மேப் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க 3க்கு எத்தனை இருக்க, 3 has ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, 1 பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து 11th நீங்கள் படித்த கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் எம் வேஸ், ஒரு ஈவெண்ட் எம் வேஸ் நடக்குது, செகண்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் என் வேஸ்னா, ஸோ போத் ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங், ரெண்டுமே நடக்குதுன்னா டோட்டலாக போத் ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங்னா எம் இன்டூ என் வேஸ், இத்தனை வயசு நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் பாருங்கள், இது வந்து 2 பாசிபிலிட்டிஸ், இதுக்கு வந்து 1 பாசிபிலிட்டிஸ். ஸோ இது வந்து 2 வேஸில் நடக்குது, இது வந்து 1 வேயில் நடக்குது. ஸோ 2 இன்டூ 1 டோட்டலாக ஆன்சர் 2 2 ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு, கரெக்டாக. அப்போ இது 3 வேஸ், இது 2 வேஸ், இது 1 வேஸ். ஸோ 3 கேஸ், அப்போ 3 மல்டிப்ளை பண்ணணும், 3 இன்டூ 2 இன்டூ 1 டோட்டலாக 6 பாசிபிலிட்டிஸ் வரும். இதை மாற்றி 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 போட்டால் இங்கே 3 தான் போட்டிருக்கு, இன்னும் 3 வரும். ஓகேவா? டோட்டலாக 6 பாசிபிலிட்டிஸ் நமக்கு வரும். ஸோ அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, 2 நம்பர் இருந்தால் 2 வேஸ், 3 நம்பர் இருந்தால் 3 3 இன்டூ 2 இன்டூ 1, 6 வேஸ். நல்லா பாருங்கள், 2 நம்பர் இருந்தால் 2 வேஸ், 2 ஆன்சர், 2 ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். 3 நம்பர் இருந்தால் 3 இன்டூ 2 இன்டூ 1, இது வந்து 2 இன்டூ 1. ஓகேவா? ஸோ இதை வந்து 2 ஃபேக்டர் எழுதிக்கலாமா? அப்போ 3 நம்பர் இருந்தால் 3 ஃபேக்டர், 3 இன்டூ 2 இன்டூ 1, 3 ஃபேக்டர் எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு, இங்கே எதுவுமே தெரில, இல்லை இங்கே எதுவும் தண்ணிப்பட்டுருக்கு, ஐ திங்க் என்னோடய வேறு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ 3 வேஸ். ஸோ 3 இன்டூ 2 இன்டூ 1. நெக்ஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸ் இருந்தால் என்ன வரும், 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ விச் இஸ் 4 ஃபேக்டோரியல். அப்போது இதில் நமக்கு மொத்த எத்தனை எலமெண்ட் இருக்குது, என் எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு 100 இருக்குன்னா 100 ஃபேக்டோரியல், என் எலமெண்ட்னா என் ஃபேக்டோரியல் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு லாஜிக்? புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு 1 3 வேஸ் நடக்குது, 2 வேஸ் 1 வேஸ். ஸோ 3 இன்டூ 2 இன்டூ 1 டோட்டலாக 6 வேஸ் நடக்கும். இதுதான் நீங்கள் 11th படித்த கான்செப்ட், பெர்முட்டேஷன்ஸ் ஐடியா, எக்ஸி 7.1 படிச்சிருப்பீங்க, ஐ திங்க் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் மேத் அப்படின்னு வரும். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்கல் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்னு வரும். ஓகே, இதை ரீகால் பண்ணிக்கோங்க, 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க பெர்முட்டேஷன்ஸில். இந்த லாஜிக் படி இப்போ போட போகிறேன் பாருங்கள், இப்போ இதை எழுத போகிறேன். எனக்கு பாட்டு பாடும்போது தோணுது,
இப்போ அழிக்கும் போது நான் வெறுப்பாடி தான், அப்போ ஏதாவது சாங் பாடிட்டே கேட்கலாம் போல் அப்படின்னு தோணுது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே பரப்பா சார். அப்புறம் காப்பி ரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா எதாவது ப்ராப்ளம் இங்கே பாருங்கள். ஸோ இப்போது டோட்டலாக 1, 2, 3 அண்ட் ஸோ 1 N 2 இட் செல்ஃப். ஸோ இதை நான் எலமெண்ட்ஸ் எடுக்காமல் சிம்பிள்ஸ்ன்னு சும்மா டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் சிம்ப்ளி பெர்முடேஷன் ஆஃப் என் எலமெண்ட்ஸ்னே வச்சுக்கலாம், சிம்பிள்ஸும் கூட தேவையில்ல. என் எலமெண்ட்ஸுக்கு பெர்முடேஷன் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது அங்கே பாருங்கள், லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என் வரைக்கும் இருக்குது 1, 2, 3 till N. ஸோ இந்த ஒன்னுக்கு வந்து இந்த என் நம்பரில் யாரோட வேணால் அவன் பேர் ஆகலாம், யார் கூட வேணால் அவன் பேர் ஆகலாம். ஸோ ஒன்னுக்கு வந்து எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? ஸோ ஒன் ஹேஸ் என் பாசிபிலிட்டிஸ். இதை கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டக்குன்னு வேகத்தில் வராது. இதை இங்கே ஐ இதை விட்டுருந்தேன்னா சாரி. இப்போ 2, இப்போ என் இந்த 1 வந்து யாரோ ஒருத்தரோட மேப் ஆயிடுச்சு, உன்னோட மேப் ஆகிட்டான் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எண்ணில் 1 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது? N-1 இருக்குது. ஸோ 2 has N-1 பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 has N-2 ரெண்டு எலமெண்ட் போயிடுச்சு. இப்போ 2 மேப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு எலமெண்ட் போயிடுச்சு, N-2 பாசிபிலிட்டிஸ். அப்படியே போட்டே இருந்தால் எல்லாம் மேப் ஆகிட்டே இருக்கும், லாஸ்ட்டில் ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும், அது ஒரே ஒருத்தன் தான் மிச்சம் இருப்பான். ஸோ என் ஹேஸ் 1 பாசிபிலிட்டி. ஸோ தேர்ஃபோர் N-1 N-2 N-3 அண்ட் ஸோ 3 × 2 × 1 which is equal to n factorial mudinjuchu. Therefore the number of all onto functions from 1 2 3 to n la rendu to itself adu adike pogu to itself pogaradhukku n factorial irukku. Inda factorial la innoru symbol um poduvaanga, inga paarenga idhu note panikonga. இப்படியும் போடுவாங்க. ஓகேவா? ரெண்டுமே ஃபேக்டோரியல் சிம்பிள் தான் சார். எல்சிஎம் ஆஃப் என்ன சார்? இல்லைப்பா. ஆங்கிள் ஆஃப் என்ன சார்? ஐயோ அதுவும் இல்லைப்பா. இதுக்கும் ஃபேக்டோரியல் தான். ஓகேவா? ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ரைட். ஸோ டோட்டலாக என் ஃபேக்டோரி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சுதா? ரைட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தேங்க்யூ.